அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் வரலாறு அலகு மூன்று மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்வு செய்க. ஒன்று பாருங்க, சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? இதற்கான விடை தாதாஜி கொண்டதேவ். இரண்டு, மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இதற்கான விடை பேஷ்வா. மூன்று, சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? இதற்கான விடை ஹவிஹலாஸ். நான்கு, சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது? விடை காலாட்படை. ஐந்து, குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர்? இதற்கான விடை பாஜிராவ். அடுத்து பாருங்க, அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. பேஸ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காமவிஸ்தார். மூன்று, மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 பானிபட் இடத்தில் சோகமாய் முடிந்தது. நான்கு, அஷ்டப்பிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் பீர். ஐந்து, சிவாஜியை தொடர்ந்து அண்ணாஜி ரத்தாவுடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்து பொறுத்துக, சாஜி போன்ஸ்லே. விடை சிவாஜியின் தந்தை சாம்பாஜி, சிவாஜியின் மகன் ஷாஹு, சிவாஜியின் பேரன் ஜிஜாபாய், சிவாஜியின் தாய் அப்சல்கான், பீஜப்பூர் தளபதி. இது அதற்கான விடை. அடுத்து சரியா தவறா, மலை மற்றும் மலைப்பள்ளத்தாக்குகள் மராத்தியர்களை அந்நிய, இது தொடர்ச்சி இங்கே இருக்குது, அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாத்தது. விடை சரி. பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. விடை தவறு. அடுத்து, சிவாஜி புரந்தரை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். விடை சரி. தேஷ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர். அவர்கள் 20 முதல் 200 வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். விடை சரி. அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு 10 முறை படையெடுத்தார். விடை தவறு. கீழ்காணும் கூற்றுகளை ஆகிய பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும். ஒன்று பாருங்க, மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். காரணம், மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விடை கூற்றிற்கான காரணம் தவறு. அடுத்து பாருங்க, வாக்கியம் ஒன்று, செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். வாக்கியம் இரண்டு, இரண்டாம் பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அடுத்து இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா, 1 மற்றும் 2 சரி. பொருந்தாததை கண்டுபிடிக்க, இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ரகுஜி. அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்க, தவறான இணை வந்து பேஷ்வா நாக்பூர். அடுத்து கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துகன்றிருக்கு, இதன் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தலாம். முதல்ல, சிவாஜி தம் பாதுகாவலர் இருந்தவுடன் சுதந்திரமான அரசரான். இரண்டாவது, சிவாஜியின் தந்தை இருந்தவுடன் ஜாவாலியின் மீது படையெடுத்தார். மூன்று, பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வாவாக பொறுப்பேற்றார். நான்கு, பாலாஜி பாஜிராவ் அரச பதவியேற்றார். சரியா, அதுதான் அதற்கான விடை. அடுத்து ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். முதல் கேள்வி, மராத்தியர்களிடத்தில் பக்தி இயக்கத்தின் தாக்கம். இதற்கான விடை பக்க 146 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, முதல் கேள்விக்கான விடை, மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை, குறிப்பாக சமத்துவத்தை மேம்படுத்தியது. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, சவுத் மற்றும் சர்தேஸ் முகி, இதற்கான விடை பக்க 149 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இரண்டாவது கேள்விக்கான விடை, கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார் யார் அப்படின்னா, இங்கே வந்து சிவாஜின்னு எழுதிக்கிங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல சிவாஜின்னு எழுதிக்கிற, சிவாஜி கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். சரியா, அதற்காக அம்மக்கள் சவுத், அதாவது மொத்த வருமானத்தில் 1/4 பாதுகாப்பு கட்டணமாக, சர்தேஸ் முகி 10/1 அரசருக்கு கட்டணமாக ஆகிய வரிகளை செலுத்த வேண்டும். இது இரண்டாவது கேள்விக்கான விடை. சவுத்துனா என்ன அப்படிங்கிறதுனா, மொத்த வருமானத்தில் 1/4 பாதுகாப்பு கட்டணம், சர்தேஸ் முகினா
பத்தில் ஒரு பங்கு அரசருக்கான கட்டணம். இதை மட்டும் எழுதினா கூட போதும். இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மராத்தியர்களின் வருவாய் நிர்வாகத்தில் காமவிஸ்தரின் பங்கு. இதற்கான விடை பக்க 154 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, பேஸ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காமவிஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அவர் பேஸ்வாவால் பணியமர்த்தப்பட்டார். கப்பமோ வரியோ வசூலிக்கப்பட வேண்டிய பகுதியில் பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய படைப்பிரிவை வைத்துக்கொள்ள இவர் அதிகாரம் பெற்றிருந்தார். வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்காக சில எழுத்தர்களும் பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, சாம்பாஜிக்கு எதிராக முகாலய இராணுவத்தின் தாக்குதல். இதற்கான விடை பக்க 151 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சாம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்கள் முகாலாயரை எதிர்க்கும் நிலையில் இல்லை. 1861 அவுரங்கசீப் தானே தக்காணத்தை வந்தடைந்தார்னு எழுதிட்டு அதை தொடர்ச்சி எங்கள் கீழே இருக்குது பாருங்கள். அந்த மூன்று வரிகள் எழுதிக்கோங்க. ஒரு வருடத்திற்கும் சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இது நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 1761 நடைபெற்ற இரண்டாம் பாணிபட் போர். இதற்கான விடை பக்க 854 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் இங்கே பாணிபட்டுன்னு இருக்கும். இந்த இது வந்து இப்பு போடாமல் இருந்துச்சுமா, அதில் இப்பு அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது கரெக்டாக எழுதிங்க பாணிபட். ஓகே, இந்த மாதிரி தான் எழுதணும், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். ஐந்தாவது கேள்விக்கான விடை இங்கே இருக்கும் பாருங்க, மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகே பாணிபட்டில் முடிந்தது. இந்த பாணிபட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எழுதிக்கலாம். பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பெற்றது. அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் 8 படையெடுத்துள்ளார். தளபதிகள் பலரின் கீழ் பிரிந்திருந்த மராத்திய படையினர் பல வகையான தந்திரங்களுடன் போரை அணுகினார். 1761 நடைபெற்ற மூன்றாம் பாணிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானித்தன. ஆப்கானியர்களின் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி படைகள் மராத்திய காலாட்படையினரையும் குதிரைப்படையினரையும் கொன்று குவித்தன தகர்த்தறியப்பட்டன. இதுவரையில் எழுதிக்கலாம். ஓகே, ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். மராத்தியர்கள் ஆட்சியில் சிவாஜியின் சிறப்பு அம்சங்களை மதிப்பிடுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய 149 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, சிவாஜியின் கீழ் மராத்திய நிர்வாகம் இருக்குது. இதில் இருந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. அடுத்து முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. இரண்டாவது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். அதற்கு அம்மக்கள் இதை எழுதிக்கிங்க. அதற்கு அம்மக்கள் இங்கே கட்டடம் இருக்குல்ல, இது சேர்த்தி எழுதிக்கிங்க. சவுத் சர்தேஸ்முகி ஆகிய வரிகளை செலுத்த வேண்டும். சவுத் சர்தேஸ்முகி ஆகிய வரிகளை செலுத்த வேண்டும் எழுதிட்டு மூன்றாவது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்ததுன்னு எழுதிட்டு அதை தொடர்ச்சியாக வந்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள், இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து தம்முடைய கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் செலுத்தினார். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறையை கொண்டிருந்தனர். அடுத்து முகாலாயரின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதை தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க, 1/3 விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2/5 அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது வரல எழுதிக்கிங்க. முதல் கேள்விக்கான விடை, ஒரே ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்காங்க, இதற்கான விடை இதுதான். அடுத்து மாணவர் செயல்பாடு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அம்மத்தியா அப்படிங்கிறதுக்கு விடை என்னன்னு நிதியமைச்சர் வாக்கியனாவிஸ், விடை உள்துறை அமைச்சர் சுமந்த்ங்கிறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சேனாதிபதி தலைமை தளபதி. இதற்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.